சென்னையில் மெட்ரோ ரயிலில் எல்லாரும் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். அதில் அடுத்த கட்ட வழித்தடங்களுக்கான பணிகள்லாம் தொடங்கியிருக்கு. இப்போ மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் எப்போ மெட்ரோ ரயில் திட்டம் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதற்கு ஏதுவாக இப்போ நிதி ஒதுக்கீடுக்கான அறிவிப்பை இந்த தமிழ்நாடு பட்ஜெட் 2023 வெளியிட்டிருக்கிறாரு நிதித்துறை அமைச்சர். இதில் மதுரைக்கு மொத்தமாக 8,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. வழித்தடத்தை பொறுத்த வரைக்கும் திருமங்கலத்திலிருந்து ஒத்தக்கடை வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 9,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அங்க வழித்தடத்தை பொறுத்த வரைக்கும் அவினாசி சாலையிலிருந்து சத்தியமங்கலம் சாலை வரைக்கும் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பூந்தமல்லி வரைக்கும் போகக்கூடிய அந்த வழித்தடத்தோட பணிகள் எல்லாமே முடிந்து 2025 டிசம்பர் மாத இறுதிக்குள்ளாக அது செயல்பாட்டிற்கு வரும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க.